நம்ம எங்கேயுமே வெளியில் போக முடியல அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் தான் எல்லாருமே இருந்துட்டுருக்கோம் ஈவன் நானுமே வந்து எங்கேயுமே வந்து வெளியில் போகவே முடியல ஏன்னால் ஒரு நான் ஒரு ட்ராவலிங் டூரிசம் அண்ட் ட்ராவல் மேனேஜ்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் நம்மளாலே எங்கேயும் வெளியில் போக முடியலையே அப்படின்னு சொல்லி ரொம்பவே தவிச்சிட்டு இருக்கேன் ஸோ இந்த லாக்டவுன்லாம் வந்து நல்லபடியாக கண்டிப்பாக முடியும் ஸோ எவ்ரி திங் ஆஸ் அ சொ சொல்யூஷன் இதுவுமே எல்லாமே கண்டிப்பாக நல்லபடியாக முடிஞ்சு நம்ம திரும்பி பழைய நிலைமைக்கே வரையும் அப்படி வந்ததுக்கப்புறம் லீஷராக எங்கேயாவது ட்ரிப் போகணும்ல நம்ம எல்லாருமே பிளான் பண்ணி வச்சுருக்கோம் எங்கேயாவது நம்ம ட்ரிப் போகலாம் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி தான் இந்தியாவில் வந்து நிறையவே டூரிஸ்ட் பிளேஸஸ் இருக்கு அதுல ஒன் ஆஃப் தி பெஸ்ட் டூரிஸ்ட் பிளேஸ் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் அது என்ன பிளேஸ்னா மேகலயா மேகலையாவை பத்தி தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது இட் இஸ் பேரடேஸ் பார் நேச்சர் லெவர்ஸ்னே சொல்லலாம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மேகலயா இட் வாஸ் சிச்சுவேட்டட் இன் தி நார்த் ஈஸ்ட் இந்தியா ஆஸ் ஆஃப் தி டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் பாப்புலேஷன் கவுண்ட அங்க டுவெண்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் டூ லேக்ஸ் அப்படின்றத சொல்லியிருக்காங்க சரி ஓகே நம்ம மேகலயா போறதுக்கு நம்ம மேகலையானில்ல எங்க நம்ம ட்ரிப் போனாலுமே நம்ம இந்தியாக்குள்ள ட்ரிப் போனாலும் சரி இல்ல நம்ம வேற கன்ட்ரிக்குள்ளே ட்ரிப் போனாலும் சரி ஐட்னரி ரெடி பண்றது முக்கியமான ஒரு விஷயம் இல்லையா எனக்குமே நிறைய டிராவல் இன்ஸ்பிரேஷன் பர்சன்ஸ் இருக்காங்க சோ அந்த மாதிரி வந்து நம்மளுக்குமே வந்து இன்ஸ்பிரேஷன் டிராவல் இவங்கள மாதிரி டிராவல் பண்ணணும்பா இவங்கள மாதிரி நம்ம டிராவல் பண்ணணும்பா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இருப்பீங்க நான் ரொம்ப இன்ஸ்பயர் ஆனது இவங்கள பார்த்து டிராவல் பண்ணணும் அப்படின்னா லிஜோ லூகோஸ் அவங்கள பத்தி தான் சொல்லலாம் நான் நிறைய டிராவல் பண்ணணும் அப்படின்னு நினைப்பேன் அந்த மாதிரி நான் ரொம்ப இன்ஸ்பயர் ஆனது லிஜோ லூகோஸ் அவங்க தான் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் டிராவலர் ஐ நோ எனக்கு தெரிஞ்ச அவங்க ஒன் ஆஃப் தி பெஸ்ட் டிராவலர் ஸோ உங்களுக்கு தெரிஞ்சவங்கள நீங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்கள நீங்கள் இன்ஸ்பிரேஷனாக வச்சு கண்டிப்பாக ட்ராவல் ஸ்டார்ட் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் நம்ம ட்ராவல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் என்ன பண்ணணும்னா ஐட்னரி ரெடி பண்ணணும் ஏன்னா ஐட்னரி ரெடி பண்ணால் தான் நம்மளால் ப்ராப்பராக வந்து ஏன்னா நம்ம வந்து ஒரு ட்ரிப் அந்த மாதிரி போனால் கண்டிப்பாக எதுவுமே ப்ராப்பராக இருக்காது சரி நம்ம இன்றைக்கி இங்கே சுற்றி பார்த்துட்டு நாளைக்கு அந்த இடத்துக்கு போகலாம் அப்படின்னா அது கண்டிப்பாக நடக்கவே நடக்காது நான் சொல்றேன் ஏன்னா அந்த காலேஜ்ல மூணு வருஷமும் நான் டூர் 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 அப்படின்னு தான் அலைஞ்சிட்டு இருந்திருக்கேன் அதனால கண்டிப்பா நான் சொல்றேன் அதனால நம்ம என்ன பண்ணணும் பிஃபோரா வந்து ஐட்னரி ரெடி பண்ணி வச்சுக்கணும் ஃபிளைட்ல போறதா இருந்தா நம்ம இங்கிருந்து ஷிலாங் ஷிலாங் தான் போகணும் ஸோ ஷிலாங் போகிறதுக்கு ஒரு நாளைக்கு சென்னையிலேருந்து அஞ்சு ஃப்ளைட்ஸ் இருக்குது ஸோ மேக்ஸிமம் ரேட் உங்களுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா செவன் வரும் அண்ட் மேக்ஸிமம் வந்து செவன் தௌசண்ட் டென் தௌசண்ட் இருக்கும் ஸோ நம்ம வந்து பட்ஜெட்டில் போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சீப்பாக தான் பார்ப்பாங்க அந்த மாதிரி பட்ஜெட்டில் போகணும்னு நினைக்கிறவங்க த்ரீ தௌசண்ட் செவன்ட்டி டூ ருபீஸ் அந்த ரேஞ்ச்லேயே வந்து டிக்கெட் ஃபேர் எல்லாமே ஸ்டார்ட் ஆகும் ஒரு நாளைக்கு அஞ்சு ஃப்ளைட்ஸும் இருக்கும் ஸோ நம்ம ஃப்ளைட்டில் போகிறதா இருந்தால் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் டியூரேஷன் கம்மியாகும் ஏன்னா ஃப்ளைட்டில் போகும்போது சிக்ஸ்டீன் ஹவர்ஸ் செவன்டீன் ஹவர்ஸ் அந்த மாதிரியில் நம்ம போய் சேர்ந்துடலாம் பட் இதே ட்ரெயினில் போனால் மேக்ஸிமம் ஃபார்ட்டி ஃபைவ் ஹவர்ஸ் ஃபிஃப்டி ஃபைவ் ஹவர்ஸ் ஆகும் ஸோ இந்த ட்ரெயின் ஃபேர் அதை பற்றி நம்ம பார்த்துருந்தோம் த்ரீ தௌசண்ட் அந்த ரேஞ்சில் வந்து நம்ம ட்ரெயின் ஃபேர் முடிஞ்சிடும் த்ரீ தௌசண்ட் அந்த ரேஞ்சில் அதாவது பட்ஜெட்டில் போகணும் நீங்கள் ஒரு ஒன் மந்த்துக்கு முன்னாடியே டிக்கெட் புக் தான் இந்த ஒரு ரேஞ்சில் வந்து நீங்கள் ட்ராவல் பண்ண முடியும் சரி ஓகே இந்த ரேஞ்சில் வந்து நம்ம இப்போ டிக்கெட் புக் பண்ணியாச்சு ஃப்ளைட்டில் போகும்போது இந்த மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் ஷிலாங்ல போய் இறங்கிட்டு அதாவது அந்த ஏர்போர்ட்டில் இறங்கிட்டு அங்கேருந்து நீங்கள் டாக்ஸி பிடிச்சி இந்த ஷிலாங்கோட மெயின் ப்ளேஸுக்கு அங்கே போயிட்டால் அங்கே வந்து நீங்கள் ஸ்டே பண்ணுறதுக்கான பிளேசஸ் எல்லாமே பார்த்துக்கலாம் அதுக்குமே வந்து நீங்கள் ஐட்னரி ரெடி பண்ணிக்கணும் என்ன ஐட்னரி என்ன ஐட்னரி அப்படின்னு சொல்கிறோம் ஐட்னரினா ஒன்றுமே இல்லை இப்போ நம்ம ஒரு பிளேஸ்க்கு போகிறோம் அங்கே டே ஒன் இப்போது வந்து மேகலையெல்லாம் போனால் கண்டிப்பாக ஃபைவ் டேஸ் ட்ரிப் போனால் தான் நல்லாயிருக்கும் நான் சொல்கிறேன் ஏன்னா அது வந்து நம்ம பிளான் பண்ணி தான் போனோம் ஃபைவ் டேஸ் ட்ரிப்பு நல்லாயிருக்கும் ஸோ நம்ம அந்த மாதிரி ஃபைவ் டேஸ் போகும்போது டே ஒன் வந்து நம்ம இந்த இடத்துக்கு போகிறோம் டே டூ இந்த இடத்துக்கு போகிறோம் இந்த இடத்துல ஹால்ட்டு அந்த மாதிரி நம்ம அங்க போய் என்னென்ன பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் எழுதி வைக்கிறது தான் நம்மளோட ஐட்னரினே சொல்லுவோம் சரி ஓகே இப்போ ஃபிளைட்னா நம்ம சிக்ஸ்டீன் ஹவர்ஸ் செவன்டீன் ஹவர்ஸ் அந்த மாதிரி டியூரேஷன்ல போய் நம்ம அங்க சேர்ந்துருவோம் ஓகே நெக்ஸ்ட் ட்ரெயின் ஜர்னி அப்படின்னு பார்க்க முடியல நம்மளுக்கு ரெண்டு வேஸ் தான் இருக்கு ட்ரெயின் அண்ட் ஃபிளைட் இருக்கு ஸோ கார்ல போறவங்க போலான் பைக்ல போறவங்க இப்போ ஃப்ரெண்ட்ஸ் கேங்காஸ் எந்த பல்லாடா கெப்டி இங்கேருந்து பைக்ல போறாங்க அந்த மாதிரி போகலாம் ஸோ அவங்க அவங்களோட ஸோ பட்ஜெட்ல போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து ட்ரெயினை சூஸ் பண்ணிக்கலாம் பிகாஸ் அது ஒன் ஆஃப் தி பெஸ்ட்னே சொல்லலாம் பட்ஜெட்ல போகணும்னு நினைக்கிறவங்க ஸோ நீங்க டிக்கெட் புக் பண்ணிட்டீங்க ஏன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஏசியும் இருக்கு ஸோ உங்களோட பட்ஜெட் கேத்த மாதிரி நீங்க அதில் புக் பண்ணிக்கலாம் அதில் புக் பண்ணி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கேங் அண்ட் ஃபேமிலி ஒரு பெரிய ஒரு கூட்டத்தோட தான் அது நல்லா சொல்லலாம் ஏன்னா நம்ம ஃபார்ட்டி ஃபைவ் ஹவர்ஸ் அந்த மாதிரி டிராவல் பண்ணும் ஒரு சோலோ டிராவலரா போனாலும் சரி இல்லை கப்பிள்ஸ் கப்பிள்ஸ்னா ரெண்டு பேர் தான் போவாங்க அந்த மாதிரி போறவங்களா இருந்தாலும் சரி கொஞ்சம் போரா தான் போகும் ட்ரெயின்ல பட் இதே வந்து இந்த சோலோ டிராவலர் அண்ட் கப்பிள்ஸ் வந்து ஃபிளைட்ல போனா அது அவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அண்ட் ஆல்சோ ஈஸியாகவும் இருக்கும் ஸோ நம்ம ட்ரெயின்ல போனோன்னு நேராக குவாத்தி அந்த ஸ்டேஷன் தான் அடைவோம் சொல்லு நம்ம டிக்கெட் புக் பண்ணிருக்கும் போது நம்மளோட பிஎன்ஆர் நம்பர் வச்சு அங்க ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு குவாத்தி ரயில்வே ஸ்டேஷனே நம்ம வந்து ஒரு ரூம் புக் பண்ணிக்கலாம் அது சீப்பாக தான் இருக்கும் பிகாஸ் எதுக்காக அந்த மாதிரி ரயில்வேஸ் ஒரு ஃபெசிலிட்டி வச்சிருக்காங்கன்னா நம்ம இப்போ இங்கேருந்து போய் நேராக அங்கேருந்து ஆட்டோ பிடிச்சி அப்படி போகிறதுக்கு ரொம்பவே டயர்டாக இருக்கும் ஏன்னா அவ்வளோ நேரம் ட்ராவல் பண்ணி போகிறதுனால ஸோ அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி வச்சிருக்காங்க அங்கே ரூம் எடுத்து நம்ம ஸ்டே பண்ணிட்டா அங்கே போய் ரூம் எடுத்துக்கலாம் அது வந்து கொஞ்சம் சீப்பாக தான் இருக்கும் ஸோ ரூம் எடுத்து ஸ்டே பண்ணிவிட்டு ஸ்டே பண்ணுறதுனா ரொம்ப நாள் இல்லை ஸோ ஸ்டே பண்ணிட்டு நம்ம ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அந்த மாதிரிலாம் பேக் பேக்கெலாம் ஒழுங்காக திருப்பி பேக் பண்ணிவிட்டு நம்ம போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி ரெண்டு ஒரு டெஸ்டினேஷனுக்கும் நம்ம ரெண்டு வேஸ்லேயும் போயிடலாம் அண்ட் பைக்கில் போகிறவங்க காரில் போகிறவங்க அதே சேம் தான் காரில் பைக்ல போறவங்கலாம் நேராவே போய் அவங்க தங்க தங்கப்பூர் ரெசார்ட்டா இருந்தாலும் சரி இல்ல ஹோட்டலா இருந்தாலும் சரி அவங்க வந்து அங்கேயே ஸ்ட்ரைட்டா போய்க்கலாம் அதே மாதிரி என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து புக் பண்றத விட நேரா போய் புக் பண்றது வந்து கொஞ்சம் ஒரு பெஸ்டாவே தான் இருக்கும் ஏன்னா ஃபர்ஸ்ட் நம்ம புக் பண்ணிட்டோம்னாலும் இப்போ வந்து பட்ஜெட் வந்து எனக்கு பெரிய விஷயம் இல்லை அப்படின்றவங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து புக் பண்ணிட்டு தான் போவாங்க பட் வந்து இந்த ஃப்ரெண்ட்ஸோட கேங்கா போறவங்க அந்த கப்புள்ஸ் டிராவல்ஸ் கப்புள்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் டே அவங்களுக்கு பிரைவேட்டா தான் வேணும்னு நினைப்பாங்க ஸோ அந்த மாதிரி பிளேசஸ் இருக்கும் இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டா இப்போ ஃபிளைட்ல இருந்து இறங்கினோடே அங்க இருந்து ஒரு டாக்ஸி பிடிச்சி நம்ம ஷிலாங் போயிடலாம் ஆர் வந்து பைக்கும் இருக்கும் பைக் வந்து ரெண்ட் இந்த லோக்கல்லே வந்து போகிற மாதிரி இருக்கும் அதுக்கு நம்ம ரெண்ட் பே பண்ணணும் அண்ட் ஆல்சோ வந்து நம்மளோட ஒரிஜினல் ஐடி கேட்பாங்க அது வந்து நீங்க உள்ள போனதுக்கு அப்புறம் எடுத்துக்கலாம் பட் ரயில்வே ஸ்டேஷன் அண்ட் ஆல்சோ அந்த ஏர்போர்ட் அதுல இருந்து போகும்போது நீங்க என்ன பண்ணணும்னா அங்கே இந்த டாக்ஸி இந்த ஓலா அந்த மாதிரி டாக்ஸி இருக்குல்ல இருக்கும் அதுல இருந்து போறதுனே பெஸ்ட்னு சொல்லுவாங்க ஹோட்டல் போயாச்சு ஹோட்டல் போயிடுச்சுன்னா கப்பல்ஸா இருக்க உங்களுக்கு வந்து பிரைவேட்டோட ஸ்பேஸ் கண்டிப்பா தேவைப்படும் பட் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சோலோ டிராவலர் அந்த மாதிரி போயிருக்கும் உங்களுக்கு எல்லாம் டென்ட் ஒரு ஃபெசிலிட்டியுமே கொடுப்பாங்க டென்ட்னா வந்து ஆல்ரெடி பார்த்துருப்போம் இந்த கேம்ப்லாம் எல்லாம் போனா நம்ம டென்ட் போடுவோம்ல அந்த மாதிரி தான் பாத்துருப்போம் ஸோ அந்த மாதிரி டென்ட்லயும் வந்து அவங்க பிளேசஸ் எல்லாமே எடுத்துக்கலாம் மேகலையா மேகலையா பத்தி சொல்லணும்னா சொல்லிட்டே போலாம் பிகாஸ் அது வந்து ஒரு ஒன் ஆஃப் தி பெஸ்ட் டூரிஸ்ட் ஸ்பாட் இன் இந்தியா ஏன்னா அந்த பீக்ஸ் அண்ட் மவுண்டெயின்ஸ் ஹில்ஸ் அதெல்லாம் பார்க்கும் போது நம்ம வாய் அடைச்சு போய் அதிர்ச்சியா நிற்போம் அந்த அளவுக்கு தான் இருக்கும் எங்க பார்த்தாலும் பச்சை பசேர்னு இருக்கும் அங்க இருக்க பீப்பிள்ஸ்மே சரி நம்ம எதுவும் வழி தெரியல அப்படின்றது கேட்டால் அவங்க நல்ல ஒரு ஹெல்ப்பிங் டெண்டன்சி அப்படி தான் இருப்பாங்க ஸோ அது ஒன் ஆஃப் தி அதனால தான் அதுக்கு பேர் வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் டூரிஸ்ட் ஸ்பாட் இன் இந்தியானே சொல்லுவாங்க அதே மாதிரி ஹோட்டல்ஸ் அண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டாலிட்டி ஏன்னா நம்ம ஒரு ஹோட்டலில் போய் ஸ்டே பண்ணும்போது ஒரு ரெசார்ட்டில் நம்ம ஸ்டே பண்ணுறோம் அப்படின்னாலும் அதுக்கு முக்கியமான ஒன்று என்ன வேணும்னா ஹாஸ்பிட்டாலிட்டி தான் முக்கியம் ஸோ அந்த ஹாஸ்பிட்டாலிட்டியுமே அங்கே இருக்க ரெசார்ட்ஸில் எல்லாமே சூப்பராக இருக்கும் அதே மாதிரி நம்ம சீப் ஹோட்டலாக இருந்தாலும் சரி இல்லை லக்ஸுரியான ஹோட்டலில் நம்ம ஸ்டே பண்ணுறதா இருந்தாலும் சீப் டு லக்ஸுரி வரைக்குமே அந்த ஹாஸ்பிட்டாலின்ற விஷயம் வந்து சூப்பராக இருக்கும் அந்த மேகலையா அந்த பிளேஸில் சரி ஓகே மேகலையான்னு எல்லாருக்கும் சிறப்புஞ்சின்றது ஞாபகம் வரும் நீங்கள் மேகலையா போனால் கண்டிப்பாக மறக்காமல் வந்து சிறப்புஞ்சியை விசிட் பண்ணணும் ஏன்னா இந்தியாவிலேயே அதிகம் ரெயின் வரக்கூடிய ஒரே பிளேஸ் வந்து சிறப்பூஞ்சி தான் ஒரு சூப்பரான கிளைமேட்டை நீங்கள் பார்க்கணும் ஒரு ரொமான்டிக்கான கிளைமேட் பார்க்கணும்னா கண்டிப்பாக வந்து சிறப்பூஞ்சியை விசிட் பண்ணலாம் அதே மாதிரி இந்த கப்பல்ஸ் எல்லாருமே அதிகமாக வந்து இந்த மேகலையை அந்த பிளேஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க ஏன்னா அப்படி ஒரு ரொமான்டிக்கான கிளைமேட் இருக்கும் ஸோ நிறைய பேர் அதை ப்ரிஃபர் பண்ணுவாங்க நெக்ஸ்ட்டு லாங்குவேஜஸ் அங்கே வந்து அசாமே பேசுவாங்க ஹிந்தி பேசுவாங்க அண்ட் காஷி லாங்குவேஜ் பேசுவாங்க அண்ட் ஆல்சோ இங்கிலீஷும் பேசுவாங்க அங்கே வந்து லாங்குவேஜ் வந்து நம்மளுக்கு ஒரு பெரிய விஷயமா தெரியாது ஏன்னா இங்கிலீஷ் வந்து அஃபீஷியல் லாங்குவேஜாக இருக்கும் ஸோ அவ்வளோ பெரிய விஷயமா தெரியாது இப்போ ஷிலாங்லேயே வந்து நிறைய ப்ளேஸஸில் வந்து சவுத் இண்டியன் ஹோட்டல்ஸ் நிறையா இருக்கும் அண்ட் அந்த பைனாப்பிள் சாலட் ஒன்று கொடுப்பாங்க அது ரொம்பவே ஒரு ஃபேமஸ் ஆனது மறந்துடாதீங்க யாராவது மேகலையாவுக்கு போனீங்கன்னா அந்த பைனாப்பிள் சாலட் கொடுப்பாங்க பாருங்கள் அப்படியே அல்ட்டிமேட்டாக இருக்கும் ஸோ அந்த சவுத் இந்தியன்ஸ் ஹோட்டல்ஸ் இருக்க ஸ்ட்ரீட்லேயே நிறைய இந்த மாதிரி ஆர்கானிக் ஃபுட்ஸ் கொடுக்குற மாதிரி இந்த சாலட் அந்த குட்டி குட்டியாக ஷாப் இருக்கும் ஸோ இப்போ நம்ம ஊரில் இருக்கிற இங்கே பானிபூரி கடை வச்சிருக்காங்க அந்த மாதிரி தான் அங்கே வந்து அந்த மாதிரி வச்சிருப்பாங்க சவுத் இந்தியன்ஸ் ஹோட்டல் நிறையா இருக்கும் ஸோ நீங்கள் வந்து ஃபுட் பார்த்து கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை அதோட ஃப்ரெண்ட்ஸோடு நீங்கள் கேங்காக போனால் அங்கே வந்து டென்ட்டு ஹாஸ்டலும் இருக்கும் அண்ட் ஹோட்டலும் இருக்கும் ஸோ இந்த ஒரு மேகலையாட்சி போகும்போது யாருக்கு ரொம்பவே ஒரு பெனிஃபிட் இருக்குதுன்னா கண்டிப்பாக அந்த கேங்காக ஃப்ரெண்ட்ஸ்லாம் போகிறாங்களா அதுவும் பாய்ஸ் தான் மோஸ்ட் அவ்வளோ லாங்லாம் வந்து கேங்காக போவாங்க அவங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் வந்து பட்ஜெட் இந்த ட்ரிப் முடிஞ்சிடும் அதாவது மேகலையா ட்ரிப் முடிஞ்சிடும் நெக்ஸ்ட் பெஸ்ட்டு பிளேசஸ் டு விசிட் இன் மேகலயா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷிலாங் ஆல்ரெடி ஷிலாங்ல தான் இருக்கும் ஒரு சில்லான ஒரு ரொமான்டிக்கான கிளைமேட்டில் ஆல்ரெடி நம்ம போய் ஸ்டே இருப்போம் அடுத்தது வந்து நம்ம என்ன பிளேஸ்க்கு போகலாம் அப்படின்னா சிறப்பூஞ்சி சிறப்பூஞ்சி பற்றி எல்லாருக்குமே தெரியும் போயிட்டு வந்திருந்தவங்களுக்கு தெரியும் ஸோ தெரியாதவங்க இதுக்கு மேலே போய் நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கோங்க இந்த ஒரு லாக்டவுன்லாம் முடிஞ்சோன்னே கண்டிப்பாக இந்த பிளேஸ் வந்து பக்கெட் லிஸ்ட்ல தான் இதை பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு இந்த பிளேஸ் எல்லாருக்குமே நம்பர் ஒன் அதாவது அவங்களோட பக்கெட் லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட்டாக தான் இருக்கும் ஸோ இந்த மேகலையால் வந்து ஷாரா தாரா மப்லாங் அண்ட் மாசின்ட்ரம் அது எல்லாமே நல்ல ஒரு பிளேஸ் தான் விசிட் பண்ணுறதுக்கான ஒரு பெஸ்ட் பிளேசஸ் தான் ஏன்னா நம்ம ஃபைவ் டேஸ் ட்ரிப்பு போட்டிருக்கோம் பட் ஃபைவ் டேஸ் வந்து பத்து மணி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பார்த்தாது அந்த அளவுக்கு நிறைய இயற்கையை ரசிக்கிறவங்களுக்கு அது ஒரு பேரடைஸாகவே இருக்கும் பிகாஸ் தட் இஸ் அ பேரடைஸ் ஃபார் நேச்சர் லவர்ஸ் அண்ட் மேகலையோட மீனிங் என்னன்னு கேட்டிங்கன்னா ட்ராவலர் கிட்ட மேகலையாவை பற்றி நீங்கள் எதாவது கேட்டிங்கன்னா அவங்க ஒரே வார்த்தையில் என்ன திரும்ப சொல்லுவாங்க மேகலையா இஸ் தி மீனிங் ஆஃப் அபவுட் ஆஃப் கிளவுட்ஸ்னே சொல்லுவாங்க ட்ராவலர்ஸ் எல்லாருமே ஸோ நீங்கள் அந்த மவுண்டெயின்ஸ் அந்த மாதிரி போனீங்கன்னா கண்டிப்பாக அந்த கிளவுட்ஸ் எல்லாமே உங்கள் கையில் பட்டு போகும் அதை நீங்கள் ஃபீல் பண்ணலாம் அந்த அளவுக்கு தான் இருக்கும் அதனால தான் அதை வந்து அபோர்ட் ஆஃப் கிளவுட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க மேகலையால் இருக்க பெஸ்ட் அட்வென்ச்சர்ஸ் அதாவது மோஸ்ட் பாப்புலரான அட்வென்ச்சர்ஸ் என்னென்னா ட்ரெக்ஸு கேவிங் ஹைக்கிங் அண்ட் பெடலிங் இது எல்லாமே அங்கே இருக்கிறது ஒரு பெஸ்ட் பெடலிங் வந்து உண்மையாலே சூப்பராக தான் மவுண்டெயினில் நம்ம பெடலிங் பண்ணி போகும் போதெல்லாம் அந்த வியூ அந்த வியூவை நீங்கள் பார்க்குறதுக்காக தான் அந்த மாதிரி பெடலிங் இருக்கும் அண்ட் ஹைக்கிங் ட்ரெக்கிங் எல்லாமே தெரியும் உங்களுக்கு அந்த மவுண்டெயினில் ஹைக்கிங் அதுவுமே ஒரு பெஸ்ட் அட்வென்ச்சர்ஸ் தான் அதனால தான்

இது எல்லாமே அங்க இருக்க ஒரு பெஸ்டான கல்ச்சர்ஸ்னே சொல்லலாம் மேகலையால அதாவது கல்ச்சர்ஸ் அங்கே நைட் லைஃப் ஷாப்பிங் எல்லாமே சூப்பரா இருக்கும் ஏன்னா போயிருக்கவங்களுக்கு தெரியும் அந்த ஒரு நேச்சரிக்கான சின்னாரியோல நம்ம நைட் லைஃப் எப்படி இருக்குன்றதை யோசிச்சு பாருங்க அதே மாதிரி மேகலையாவை விசிட் பண்றதுக்கு பெஸ்ட் டைம் என்னன்னு கேட்டீங்கன்னா மே டு செப்டம்பர் இது வந்து ஒரு பெஸ்ட் டைமாகவே இருக்கும் ஏன்னா ஆட்டமில் விசிட் பண்ணும்போது இன்னும் சூப்பராக இருக்கும் அந்த கொஞ்சமான ஒரு சில்னஸ் அந்த இலையுதிர் காலம் அது எல்லாமே சூப்பராக இருக்கும் வின்டரில் வந்து ரொம்ப குளிராக இருக்கும் ஏன்னா நம்மளுக்கு சென்னையிலே தெரியும் நம்ம வந்து எவ்வளோ ஒரு குளிராக இருக்கும் நைட் டைமில் ஸோ அங்கே ரொம்ப குளிராக இருக்கும் அப்படி இருக்க டைமில் அந்த வீடியோ எடுக்கணும்னு நினைக்கிறவங்க அந்த விளாக் பண்ணணும் அப்படின்றவங்களுக்கு வந்து அது கொஞ்சம் ஒரு தான் இருக்கும் அந்த ஃபோட்டோ எடுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ரிஸ்க்காக தான் இருக்கும் பட் வின்டர் வின்டர் சம்மர் அந்த மாதிரிலாம் பிரிக்க முடியாத மேகையாகவே மேகலையாக எல்லா டைம்லையும் நல்லா இருக்கும் பட் டூரிஸ்ட் விசிட் பண்றதுக்கு எது கரெக்டான மே டு செப்டம்பர் வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கும் அந்த டைம்ல வந்து ஸோ இதுக்கப்புறம் போகணும்னு நினைக்கிறவங்க அந்த மே டு செப்டம்பரில் வந்து நீங்கள் போய் விசிட் பண்ணலாம் மேகலையன்ஸ் பெஸ்ட் ஈவெண்ட்ஸ் எது எது சொல்லுவாங்கன்னா செரி ப்ளாசம் தி மேகலையன் ஏஜ் அது எல்லாமே ஒரு பெஸ்ட்டு தான் அண்ட் ஷிலாங் ஹெரிட்டேஜ் வாக் ஷிலாங் ஆட்டம் ஃபெஸ்டிவல் அது எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருக்கும் அதுதான் வந்து மெயினாக அது மோஸ்ட் பாப்புலரானது மட்டும்தான் நம்ம நான் வந்து உங்களுக்கு சொல்லிட்டுருக்கேன் பிகாஸ் வந்து நம்ம ரொம்ப டீப்பாக போக முடியாது ஏன்னா நம்ம இருக்க போகிறது ஃபைவ் டேஸ் அந்த மாதிரி தான் பிளான் பண்ணி போகிறோம் ஸோ லாங்காக இருக்கிறவங்களுக்கும் மோஸ்ட்டாக இது தான் அங்கே இருக்கும் ஸோ அதை பற்றி தான் நம்ம இப்போ பேசிகிட்டு இருக்கோம் அந்த ஹில்ஸ் ஃபெஸ்டிவல் மேகலையால ஹில்ஸ் ஃபெஸ்டிவல் வந்து ரொம்பவே பெஸ்டா இருக்கும் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்திருக்கேன் அது ரொம்ப பேர் போனதுன்னா ஹில்ஸ் அந்த ரெயின்போ ஹில்ஸ் இருக்கும் மேகலையால் வந்து இன்னொரு ஒரு பெஸ்டான விஷயம் அது என்னன்னா மேகலையால ரொம்பவே மோஸ்ட் பாப்புலரா இருக்கிறது இந்த டபுள் டேக்கர் பிரிட்ஜஸ் அதை நீங்க வந்து நிறைய நம்ம தமிழ் மூவிஸ்லேயே பார்த்துருந்துருக்கோம் அங்கே போனா ஒரு நாள் வந்து ஸ்டே பண்ற மாதிரியே இருக்கும் அங்கே நைட்ல ஏன்னா நம்ம காலையில ஒரு ஆஃப்டர்நூன் ஒரு டுவெல் ஓ கிளாக் ஃபர்ஸ்ட் நம்ம ஹோட்டல் போயிட்டு அங்கேருந்து ஒரு லெவன் ஓ கிளாக் டுவெல் ஓ கிளாக் தான் நம்ம ஃப்ரெஷ்லாம் ஆயிட்டு கிளம்போம் சோ அந்த மாதிரி கிளம்பி நம்ம டபுள் டெக்கர் பிரிட்ஜஸ் வந்து மேகலையில லெவன் பிரிட்ஜஸ் இருக்கும் ஸோ நீங்க அதை விசிட் பண்ணும்போது ஒரு பேக் பேக்ல கொஞ்சம் வெயிட்லெஸ் ரொம்ப ஹை வெயிட்டா இல்லாம லைட்டா இருக்கிற பொருள் எல்லாம் நீங்க எடுத்துட்டு போகலாம் இன்க்ளூடிங் அந்த பேங்க்லெட்டு அண்ட் நைட்டுக்கு ஒரு நைட்டுக்கு நம்மளுக்கு என்ன தேவைப்படுதோ அந்த தேவையான வாட்டர் அண்ட் வந்து மேட்ச்ஸ்டிக் அது எல்லாமே நீங்கள் நிறைய எடுத்துக்கலாம் ஏன்னா ஒரு நைட் வந்து நீங்கள் அங்கேயே தான் ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்கும் அது எதில் ஸ்டே பண்ணுவீங்கன்னா அந்த டென்ட் அந்த மாதிரி விஷயம் நிறையவே இருக்கும் ஏன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் நம்ம ஹோட்டல் ரெசார்ட்டை விட அந்த மாதிரி டென்ட் எடுத்து தங்குறது வந்து அங்கே நிறையவே இருக்கும் அந்த டூரிஸ்டுக்கு வந்து ரொம்பவே ஒரு பேர் போன பிளேஸ் அதுன்னே சொல்லுவாங்க ஏன்னா நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ்க்கு வந்து அங்கே எல்லாமே கிடைக்கிற மாதிரி தான் இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஒன் நைட் ஸ்டே இருக்கும் அதை முடிச்சிட்டு அப்புறம் ஷாரா தோரா அப்புறம் அங்கே இருக்க குசைன்ஸ் குசைன்ஸ் ஒன் ஆஃப் பெஸ்ட்னே சொல்லலாம் ஏனா அங்க சவுத் இந்தியன்ஸ் இருக்கும் நார்த் இந்தியன்ஸ் இருக்கும் ஏனா ஒரு ஒரு ஊருக்கு ஒரு ஒரு ஃபுட் இருக்கும்ல இப்ப நாம ஊர்ல எப்படி இட்லி தோசை அந்த மாதிரியோ அண்ட் வந்து பஞ்சாப்க்கு சப்பாத்தி அந்த மாதிரியோ அதே மாதிரி தான் மேகலையால வந்து அஸ்ஸாமி ஃபுட்ஸ் எல்லாமே இருக்குது ஏன்னா அது அசாம்லேருந்து பிரிஞ்சு அந்த மாதிரி வந்த ஸ்டேட் தான் அதாவது நைன்டீன் செவன்ட்டி டூல நிறைய ஸ்பிரிட் இருந்திருக்கு அதெல்லாம் நம்மளுக்கு இப்போ வேணாம் ஸோ நம்ம எப்படி போகிறது தான் பார்க்குறோம் ஸோ பேக் பேக் எடுத்தாச்சு அங்கே ஸ்டே பண்ணியாச்சு அதுக்கப்புறம் ஷோரா தோரா மப்லாங் மாசின் சிறப்பூஞ்சி அந்த மாதிரிலாம் நீங்கள் விசிட் பண்ணலாம் எல்லாமே ரொம்பவே பக்கம் தான் இருக்கும் எல்லா மவுண்டைன்ஸ் அண்ட் ஹில்ஸ் இருக்கிறதுனால நம்மளுக்கு ட்ராவல் பண்ணுறதுக்கு அந்த இதுவே தெரியாது பட் இந்த வார்மிங் சென்சேஷன் இருக்கவங்க அந்த அந்த மாதிரி இருக்கிறவங்க மட்டும் கொஞ்சம் அவங்களுக்கு தேவைப்பட்ற மாதிரி மெடிசன் எக்ஸாம்பிள் லெமன் ஆர் டேப்லெட் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டால் கொஞ்சம் வந்து அவங்களுக்கு அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுற அளவுக்கு இருக்கும் இப்போ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல மேகலையில வந்து பெஸ்ட் டெஸ்டினேஷன்ஸ் வந்து நம்ம வந்து ஷோரா தௌரா ஷில்லாங் அதெல்லாம் சொல்லியிருந்தோம் அந்த பாகுமன் அதெல்லாம் அது எல்லாமே ஒர்த் விசிட்டிங் பிளேசஸ் வந்து நிறைய ட்ராவலர்ஸ் சொல்லியிருக்காங்க ஏன்னா அந்த பிளேஸை நீங்கள் எதுக்காக விசிட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை விட அதிகமாகவே உங்கள் எக்ஸ்பெக்டேஷன்ஸ்க்கு அதிகமாகவே அந்த பிளேசஸில் இருக்கும் ஸோ அதனால தான் அதை வந்து ஒர்த் விசிட்டிங் பிளேசஸ் சொல்கிறாங்க பிளேஸ் மட்டும் இல்லைங்க இந்த மேகலையா ஹோல் மேகலையாவே வந்து ஒர்த் விசிட்டிங் தான் ஸோ இதுக்கப்புறம் இந்த லாக்டவுனில் வந்து எங்கேயாவது நம்ம லீஷர் ட்ரிப் பிளான் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் மேகலையா வந்து உங்கள் பைக் பக்கெட் லிஸ்ட்ல வந்து ஃபர்ஸ்ட் வச்சுக்கலாம் நம்ம இந்தியாலே வந்து நிறைய டூரிஸ்ட் பிளேசஸ் இருக்கு அதுல ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பிளேஸ் மேகலையா பத்தி தான் நான் இன்னைக்கு சொல்லியிருக்கேன் உங்களுக்கு மேகலையாவே ஒரு வர்த் விசிட்டிங் பிளேஸ் தான் கண்டிப்பா எல்லாருமே விசிட் பண்ணுங்க இதுக்கு முன்னாடி விசிட் பண்ணிருக்கவங்க ஸோ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு மேகலையால வந்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம தமிழ்நாட்டில் வந்து மலைகளின் ராணின் கொடைக்கானல சொல்லுவோம் இந்தியாவுக்கு வந்து நான் மேகலையானே சொல்லுவேன் ஸோ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அந்த ஹோட்டல் அதெல்லாமே அந்த ஹோட்டல் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் டிராவல் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அதெல்லாம் நீங்க எனக்கு கமெண்ட்ல ஷேர் பண்ணலாம் ஸோ வேற ஒரு நல்ல ஒரு டூரிஸ்ட் டெஸ்டினேஷனோட நெக்ஸ்ட் வீக் வந்து சந்திக்கிறேன் இது போல மேலும் பல வீடியோக்களை காண வைட் ஆஃப் ஸ்டாக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க